வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கிட்டத்தட்ட பதினாறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க இன்னையோட சரியாக முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அந்த நாள் வேறு எந்த நாளும் கிடையாது நம்ம தேவதை பிறந்த நாள் நம்ம தலைவி அலெக்சாண்டர் டேவுக்கு போட்ட வீடியோ நல்ல விதமாக ரீச் ஆன காரணத்தினால குளிர்ந்த நாங்கள் மேற்கொண்டு பார்ட்டு டூ பண்ணலான்னு ஆவலாக வந்திருக்கோம் ஸோ அவங்க நடித்த சிறந்த அஞ்சு படங்களை இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட லிஸ்டில் அஞ்சாத இடத்த பிடிச்சிருக்குது டை இன் கன்ஃபைட் கன் ஃபைட் டூ தசண்ட் ட்வெண்ட்டி ஒன் வந்த படத்தை வந்துட்டு ஒரு க்ரைம் ரொமான்ஸ் ஃபிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ராத் கார்ட்ஸ் அண்ட் கிப்பன்ஸ்னு ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் பரம்பரை பரம்பரையாக பக ஓடிக்கிட்டு இருக்குங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது அந் பரம்பரையாக கொலை செஞ்சுக்கிட்டது அப்படின்னு நிறையா பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க வந்துட்டு நியூயார்க்கில் வந்து பெரிய குடும்பங்கிறதுனால இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே பயங்கரமாக இருக்குங்க இவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலினே சொல்லலாம் இந்த சமயத்தில் இவங்களுடைய அந்த அடுத்த ஜென்ரேஷன் அதாவது இளைய தலைமுறைகள் வர்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து காதலிச்சக ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இதை தொடர்ந்து அந்த ஃபேமிலிகளுக்கு ஏற்படுற அந்த பிரச்சனைகள் இந்த காதல் கதை எங்கே கொண்டு போய் இந்த ஃபேமிலிஸை விடுது அப்படிங்கிறது தான் மிச்ச கதை இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் எயிட் நம்மளோட லிஸ்ட்டில் நாலாவது இதை பிடிச்சிருக்குது லாஸ்ட் கேர்ள்ஸ் அண்ட் லவ் ஹோட்டல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கர் அப்னு ஒரு பொண்ணு இருக்காங்க இவளுக்கு வந்துட்டு ஒரு மோசமான பாஸ்ட் வந்து இவ டோக்கியோவில் இருக்கும்போது நடந்திருக்கும் அந்த பாஸ்ட் என்னங்கிறது அது படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு ஷார்ட்டாக காட்டிடுவாங்க அண்ட் இந்த பாஸ்ட்டுக்கு அப்புறம் இவ வந்து லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு ஃப்ளைட் அகாடமியில் சேர்ந்துருவா இந்த அகாடமியில் இவ வந்து இங்கிலீஷ் டீச்சராக வேலை பார்த்துட்ருப்பாங்க இந்த மாதிரி இவ வேலை பார்த்துட்ருக்கும்போது இவ வந்து ஒரு கொடூரமான கிரிமினல் அவன் பேர் காசுன்னு பேருங்க அவன் கூட வந்து ஒரு அஃபேரில் இருப்பாள் இந்த அஃபாரில் ஈடுபடுறதுனால இவளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு டேஞ்சரில் மாறப்போகுது அப்படிங்கிறத தத்துருவமாக எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் டூ நம்மளோட லிஸ்ட்டில் இடத்தை பிடிச்சிருக்குது பர்சி ஜாக்சன் அண்ட் த ஒலிம்பியன்ஸ் த லைட்னிங் தீஃப் டூ தௌசண்ட் டென்னில் வந்த இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி அட்வென்ஜர் ஃபிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சிங்கிறவருக்கு டிஸ்லக்ஸா நோய் இருக்கு இவர் வந்து தன்னை ஒரு டெமிகார்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலமாக ரொம்ப ஆச்சரியமடைறாரு மேற்கொண்டு ஜீஸ்ரே லைட்னிங் போல்ட்டை வந்து இவர் திருடினதாக எல்லாரும் வந்துட்டு மேலே குற்றப்பள்ளி போடுறாங்க இதை தாங்கிக்க முடியாதவர் அவர் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக அதை தேடி பயணம் மேற்கொள்கிறாரு மேற்கொண்டு இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கடவுள்களுக்கு மத்தியில் ஏற்படுற சண்டையில் இவர் போய் கலந்துக்கிறார் இதை தொடர்ந்து அந்த படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை இதில் நம்ம அலெக்சாண்டர் அனபெத் சேஸ் அப்படின்னு ஒரு பக்காவான கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த கேரக்டருக்கு அப்புறம் தான் இவங்க வந்து வேர்ல்டு வயடில் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனாங்க ஸோ அவங்களுக்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் தமிழ்நாடு ஹில்ஸில் செகண்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கிறது நைட் ஹண்டர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு திருவா ஆக்சான் பிள்ளையுமே எடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா வால்டர் மார்ஷல் அப்படின்னு ஒரு டிரெக்டிவ் இருக்கார் இவர் வந்துட்டு இந்த பெண் கடத்தல் ரிலேட்டடாக நிறைய கேசஸ் வருது அப்படிங்கிறத தொடர்ந்து நல்ல இன்வெஸ்டிகேஷனில் தீவிரமாக இறங்குறாரு இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு ஒரு கட்டமாக தாண்டி தாண்டி போகும்போது ஃபைனலாக வந்து ஒரு பைத்தியக்காரன்ட்ட கொண்டு போய் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து டெட் என்னாக முடிஞ்சிருங்க இந்த பைத்தியகாரண்ட்டருந்து இந்த கேஸுக்கு வந்து ப்ராப்பரான லீடு கிடைக்காம அவர் மாட்டிக்கிட்டு இருக்க சமயத்தில் அவர் வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரித்தா கரெக்டாக இருக்குன்னு அவர் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறார் விசாரிக்க வரும்போது இவருக்கு வந்து நிறையா திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வரும் இதை தொடர்ந்து இந்த படம் வந்துட்டு நெருப்பு பிடிச்சி பற்றிக்க ஆரம்பிக்கிங்க பயங்கரமாக போகும் அண்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நீங்கள் பரபரப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபிலிம் சூஸ் பண்ணணும்னா இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் செவன் நம்மளோட லிஸ்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸை படிச்சிருக்கிறது இந்த சாய்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் காமெடி மூலமாக எடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் அப்படின்னு ஒரு ப்ளே பாய் இல்லைனா ஒரு அவ்வளோ படிக்கணும் கூட வச்சுங்க இவன் வந்துட்டு பொண்ணும் கூட சுற்றி சுற்றி தன்னுடைய வாழ்நாளை கழிச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் இவன் வீட்டுக்கு பக்கத்தில் கேபி அப்படின்னு ஒரு அழகான பொண்ணு கூடி வராங்க இந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கொஞ்ச நாள்லேயே இந்த பிள்ளைகிட்ட வந்து பேச்சை போட்டு நல்லா பழகிட்டு இருக்க சமயத்தில் இவங்களுக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு பிணைப்பு ஏற்படுதுங்க மேற்கொண்டு இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க சமயத்தில் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சட்டன் டைமில் வந்துட்டு ஒரு போர் அடிச்சு சில டேர்ம் எல்லாம் ஏற்படும் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் ஏற்படுறப்போ அது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருது இவங்க ரெண்டு பேரையும் இந்த கட்டத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையா அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க ஸோ த இஸ் தேர்ஸ் இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தில் நான் மெயினாக பேசணும்னு நினச்சது என்னன்னா டெரேசா அண்ட் பெஞ்சமினுடைய ஆக்டிங் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க அண்ட் வந்து ஒரு எக்ஸாக்ட் கிட்ட வர எல்லா பிரச்சனையும் வந்து தத்ரூபமாக காட்டியிருந்தாங்க மேற்கொண்டு டைரக்ஷன்லையும் வந்து எந்த குறையும் வைக்கல படத்தில் அலெக்சாண்டர் டலரியோ கம்மியான சீன்ஸில் வந்திருந்தாலும் அவங்க க்ரியேட் பண்ண இம்பேக்ட் பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் இந்த படம் வந்துட்டு நல்லா இருந்த காரணத்தினால அவங்க கம்மியான சீன்ஸில் வந்திருந்தாலும் நம்பர் ஒனில் வச்சுருக்கோம் ஸோ படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் அவ்வளோதான் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் கமெண்ட்டுகளில் கழிவுத்துங்க பாய்